அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நேற்றைய காணொலி காட்சியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் கணிதத்திலையும் நடப்பு நிகழ்வுகளையும் 45 மதிப்பெண்ணுக்கு 45 மதிப்பெண் பெறுவது எப்படி என்பதை பற்றி பார்த்தோம். ஞாயிற்றுக்கிழமை காணொலி காட்சியில் பொது தமிழில் 100 கேள்விகளுக்கு எப்படி எளிமையாக பதில் கூறுவது, அதற்கு என்னென்ன படிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரெண்டு காணொலி காட்சியும் பார்த்துட்டு பலர் வந்து என்னோடய தொலைபேசியில் உரையாடல் நிகழ்த்தினாங்க. அவங்க வந்து பல சந்தேகத்தை என்கிட்ட கேட்டாங்க. அந்த சந்தேகங்களுக்கு விடை கூறும் விதமாகத்தான் இந்த காணொலி காட்சி அமைஞ்சிருக்கும். இது வந்து அவங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லான்னு கேட்டால் இல்லை, எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல். அதனால் வந்து எல்லாரும் வந்து மறக்காமல் பாருங்கள், முழுமையாகவும் பார்க்கவும். அதற்கு முன்னர் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மதிவாணன் பிஎன்பிகே. ஓகே, சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான உடனடி தகவல்கள், டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக மற்றும் பிற தகவல்கள்லாம் உங்களுக்கு உடனடியாக உங்களது அலைபேசி வந்து சேரும். நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல்ல வந்து ஒரு நேயர் கேட்டிருந்தார், 3 மணி நேரத்தில் என்னால் வந்து 200 கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியலன்னு. அது வந்து நீங்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய தப்பு. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், இந்த டைமுக்குள்ளே இதை முடிச்சாகணும். இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ், தமிழில் வந்து 100 கேள்வி 150 மதிப்பெண், அதுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம். அந்த 1.5 மணி நேரத்தில் அந்த 100 கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லணும், பதில் சொல்லியே ஆகணும், சரியா? ஏன்னா தமிழுக்கு வந்து நம்ம 1.5 மணி நேரம் எடுத்தால் தான் பிற பாடப்பகுதிகளுக்கெல்லாம் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். கணிதத்திற்கு 1.5 மணி நேரம், ஓகே, பாதி. அப்புறம் வந்து பாக்கி இருக்க இந்த நடப்பு நிகழ்வுகளுக்கு அதுக்கு 1.5 மணி நேரம், காமன் வந்து 20 நிமிஷம் நீங்கள் எடுத்தால் கூட போதும். அதுக்கப்புறம் இருக்க சப்ஜெக்ட்க்கு வந்து மீதி இருக்க டைம் நீங்கள் ஒதுக்கணும். அதே மாதிரி நம்ம தேர்வில் வந்து ஷேடப் பண்ணும்போது தெளிவாக ஷேடப் பண்ணும். சும்மா வந்து நம்மளுக்கு எல்லா பதிலும் தெரியும், எல்லாமே கரெக்டாக தான் சொல்லியிருப்போம், ஆனால் ஷேடப் பண்ணுறதுல பெரிய தப்பணிவோம். நிறைய பேர் செய்கிற தப்பு அதுதான், ஷேடப். அதாவது வந்து நீங்கள் ஷேடப் பண்ணும்போது அந்த வட்டத்தில் முழுமையாக ஷேடப் பண்ணிடணும், சரியா? அதாவது வந்து இன்னொரு அடுத்து சொல்ல போகிறேன்னா, நீங்கள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக தான் இருப்பீங்க, படிக்க போகிறவங்களாக இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணி முதல் 1 மணி வரை வீட்டில் இருக்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு உட்காருங்க. உட்கார்ந்து நம்ம யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கு, அதாவது வந்து ஒரு பேப்பர் லிங்க், டிஎம்பிஎஸ் குரூப் 4 அந்த ஒரு லிங்க் இருக்கும். அந்த பேப்பரில் 200 கேள்விகள் இருக்கும். அந்த 200 கேள்விகளுக்கும் நீங்கள் 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு டைமிங் வந்து கரெக்டாக அமையும், நீங்கள் தேர்வுலையும் உங்களுக்கு அந்த டைமிங் செட் ஆகும், சரியா? இதுதான் முக்கியமான ஒன்று. அடுத்தது வந்து 2வது நபர் கேட்ட கேள்வி என்னென்னா, நடப்பு நிகழ்வுகளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி படித்தா மட்டும் போதுமா, அப்போ வந்து பிற செய்தித்தாட்கள்லாம் படிக்க தேவையா? அப்படி இல்லை. செய்தித்தாள் என்பது ஒரு வாசிக்கும் பழக்கம், அது வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் வந்து செய்தித்தாட்களை வந்து நீங்கள் வந்து படித்தே ஆகணும். குறிப்பாக நான் சொல்லப்போனால் பொதிகையில் 10:00 பொதிகை தொலைக்காட்சியில் 10:00 8:00 செய்தி நேரலையாக ஒளிபரப்பாகுது. அந்த செய்தியை நீங்கள் 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், அதுலேருந்து குறிப்பெடுத்து பதவி கொள்ளுங்கள். நீங்கள் செய்தியை பார்க்க மட்டும் செய்ய வேணாம், அதுலேருந்து குறிப்பிடுங்க. குறிப்பெடுத்தாலே போதும், நீங்கள் தேர்ச்சி அடைந்து விடலாம், புரிஞ்சா? எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறிப்பெடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வெற்றி உறுதி. அடுத்த நேயர் கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நானும் இது மாதிரி வந்து 2014 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். நான் போன வருஷம் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தான் நான் பாஸ் பண்ணி வேலைக்கு வந்தேன். அப்போ வந்து ஐபிபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் எனக்கு வேலை கிடச்சி, அதனால் வந்து நான் அங்கே ஜாயின் பண்ணிட்டேன். குரூப் 4க்கு நான் போகல. அதனால் வந்து இப்போ நான் ஒர்க் பண்ணுறது வந்து கோயம்புத்தூரில் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒப்படக்காரவதி பிரான்ச். என்ன ஒரு ஹெல்ப்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களை என்ன ஹெல்ப்னாலும் செய்கிறேன், சரியா? அடுத்ததாக வந்து இன்னொரு நேயர் கேட்ட கேள்வி என்னென்னா, சார் நாங்கள் வந்து தமிழெலாம் வந்து படித்தோம், ஆனால் ஜிகேயில் வந்து எங்களால் மார்க் எடுக்க முடியல,
ஜிகேங்கிறது வந்து நீ ஈஸியான சப்ஜெக்ட், எதுவுமே வந்து டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கஷ்டமான ஒன்று இல்லை, எல்லாமே ஈஸியான ஒன்று தான். அதனால் வந்து நீங்கள் வந்து எதையுமே வந்து கஷ்டம்னு நீங்கள் நினச்சக்கூடாது, எல்லாமே வந்து ஈஸியான ஒன்று. ஈஸியாக இருக்கிறனால தான் அது வந்து நம்மளுக்கு வந்து கசப்பாக இருக்கும். அது நீங்கள் படிக்க பழகிட்டீங்கன்னா முதல் தேர்வுலேயே வெற்றி அடைஞ்சலாம். நான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணுறதுக்கான மூல காரணம் என்னென்னா, நான் வந்து பட்ட கஷ்டங்கள். நான் வந்து மொத்தம் ஒரு 4 வருடங்களாக வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். நான் கைடு எல்லாமே படித்தேன், எதுவுமே வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லை. கடைசியாக எனக்கு கிடைச்ச ஆப்ஷனிட்டி இந்த அப்ளிகேஷன்ஸ் அண்டு வந்து 6th to 10th புக்கு தான். இதை வச்சு தான் நான் பாஸ் பண்ணேன். அதை தான் வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டுருக்கேன். ஏன்னா வந்து நீங்களும் வந்து கைடுன்னு போகக்கூடாது, நம்பி போகக்கூடாது. குறிப்பாக வந்து இந்த கோச்சிங் கிளாஸின் பேரில் பல பேர் செய்கிற மோசடி. நீங்கள் எங்கள் கோச்சிங் கிளாஸ் வந்து சேருங்க, 12,000 கூட, 20,000 கூட, 30,000 கூட, குறிப்பாக இந்த குரூப் 4 காலத்தில் வந்து அது சீசன். அதனால் வந்து அதை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. கோச்சிங் கிளாஸ் போகிறதுல நீங்கள் தேவையே இல்லை. உங்களுக்கு தேவை டேட்டா பேக்கு அண்டு வந்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகங்கள், இது மட்டும் போதும். அப்புறம் ஒரு 2-3 புத்தகம் நான் சொன்ன புத்தகங்கள் மட்டும் நீங்கள் வாங்கினா போதும். தேவையில்லாத செலவுகளை குறைக்கும். குறிச்சா இந்த கோச்சிங் கிளாஸ், அந்த கோச்சிங் கிளாஸ், இந்த கோச்சிங் கிளாஸ் பக்கத்தில் வீட்டுக்காரன், சொந்தக்காரன், நண்பர்கள் எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்காக நீங்கள் போக அவசியமே இல்லை. நம்ம சேனலை தெளிவாக பாருங்கள். நம்ம சேனலில் சொல்கிற விஷயங்களை கூர்ந்து கவனிங்க. நம்ம சேனலில் சொல்கிற அனைத்து செய்திகளையும் உள்வாங்குங்க. உள்வாங்கினாலே போதும், நீங்கள் தேர்ச்சி அடைந்து விடலாம். குறிப்பாக இந்த வருடம் 10,000 வேக்கன்சியை நம்ம சேனலை பார்த்து எடுக்கிறவங்க தான் இருப்பாங்க. அதற்கு நான் கேரண்டி தரேன். ஓகே, அதனால் வந்து இந்த சேனலை முழுமையாக பார்க்கும். முழுமையாக பார்த்துட்டு இந்த சேனலை, இந்த செய்திகளை வந்து நீங்கள் வந்து பலருக்கு ஷேர் பண்ணணும், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதே மாதிரி இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இனி ஒரு நபர், சார் கணிதத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் படித்தேன்னா ஆர்எஸ் அகர்வால் புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது, டிஎன்பிஎஸ்சியில் தமிழில் வரும், அப்போ என்ன சார் பண்ணுறது? நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் முதல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பெடுத்துக்கலாம், இந்த கேள்விகளில் ஆங்கிலத்தில் குறிப்பிட்டுள்ள கேள்விகள் மட்டுமே சரியானவை சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆங்கிலம் என்பது ஒரு இன்றியமையாத மொழி. ஆங்கிலம் வந்து அது ஆர்எஸ் அகர்வால் அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு சாதாரணமாக தான் இருக்கும், சாதாரண ஒரு இங்கிலீஷ் தான், அது ஒன்றும் உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேட்டாக இருக்காது. சாதாரணமாக இங்கிலீஷ், சும்மா சாதாரணமாக இங்கிலீஷுங்கிறத வந்து ஒரு பெரிய இதெல்லாம் இல்லைங்க. ஒரு 100 வேர்ட்ஸ், ஒரு 100 வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இங்கிலீஷை கிள்ளி, தமிழ்நாட்டில் போதும். தமிழ்நாட்டில் இந்த 100 வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், நீங்கள் இங்கிலீஷை பெட்டர். அவ்வளோ, அந்த 100 வார்த்தைக்கு உங்களுக்கான மீனிங்கும் அந்த 100 வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சால் போதும்னு சொல்லிக்கிட்டு சொன்னால் போதும், எல்லாத்துக்குமே புரியும். புரிஞ்சு நீங்கள் வாட்டு முன்னேறலாம், சரியா? அதனால் வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை வந்து பாருங்கள், நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருங்க. உங்களுக்கான அனைத்து செய்திகளும் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சந்தேகம், எந்த ஒரு உதவினாலும் சரி, நம்மளை கீழே கொடுத்துள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம நம்பர் இருக்குது, அது கால் பண்ணி கேளுங்கள், இமெயிலில் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான அனைத்து சந்தேகத்தையும் கேளுங்கள். இந்த நிகழ்ச்சிகளை பிடிச்சிருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் மறக்காமல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கான உடனடி தேவைகள், அனைத்து தேவைகளும் ஓகே. உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி மூலம் தவிர நாங்கள் ஐபிபிஎஸ்சிக்கும் ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறோம், பேங்கிங், யூபிஎஸ்சி என அனைத்து தேர்வுகளுக்கும் சேனல் ஆரம்பிப்போம். நம்மளுக்கு தேவை வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்க அனைவரும் வேலைக்கு போகணும், அது ஒன்று தான் நிற்கும். அனைவருக்கும் வெற்றி உறுதி. வரும் குரூப் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் விஏஓ பிப்ரவரி 11 எக்ஸாம் எழுதுகிறோம். அடுத்த வருஷம் நவம்பர் மாதம் நம்ம எல்லாம் வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போயிட்டு நம்ம சேனலை நீங்களாம் சேர்ந்து வழி நடத்துன்னு சொல்லிட்டு உனக்கு அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.